கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் ஜென்ரல் இங்கிலீஷ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு போயம். இந்த போயம் நேம் வந்து சானட் 116. இந்த சானட் 116 அப்படின்ற போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு நம்ம எக்ஸாம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா மேஸ் ஃபாலோயிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மேஸ் ஃபாலோயிங் ஒரு சைட்ல வந்து போயம் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு சைட்ல போயட்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அதை கரெக்டா மேட்ச் பண்ணணும். சானட் 116 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம சிலபஸ்ல சானட் 116 வந்து எந்தெந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல மூணு பார்ட் இருக்குங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கு இல்லைங்களா. அதுல பார்ட் பில டாபிக் நம்பர் 3 பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பார்ட் பில டாபிக் நம்பர் 3ல இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ், இதுல சானட் 116 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பார்ட் பிலேயே டாபிக் நம்பர் 5, அதுல வந்து க்வெஸ்சன்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ், இதுலயுமே சானட் 116 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க, சானட் போயம்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு இது எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. க்வெஸ்சன்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ்லயும் சானட் 116 பத்தின இதெல்லாம் கேட்பாங்க. தீம் என்ன, இது யார் எழுதுனாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ அதை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் இந்த வீடியோல. இப்ப சானட்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் பாக்கலாம். இதுலயுமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்திருக்குங்க நிறைய முறை, ரெண்டு முறை ரிப்பீட் ஆயிருக்கு. குரூப் டூ குரூப் டூ ஏல மட்டும் ரெண்டு முறை இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. என்னன்னா சானட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சானட் இஸ் அ லிரிக், இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஷார்ட் பர்சனல் போயம். இன்னொரு பேசிக்கான பாயிண்ட் வந்து சானட் அப்படின்றது ஒரு ஷார்ட் போயம். அது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட் போயம் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டான்சா, ஸ்டான்சானா பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க சிங்கிள் பேரால சிங்கிள் ஸ்டான்சால 14 லைன் கொண்டதுதான் சானட் அப்படின்றது. சானட் பேசிக்கா ஒரு ஷார்ட் போயம், இது வந்து சிங்கிள் ஸ்டான்ஸால இருக்கும். சிங்கிள் ஸ்டான்ஸால 14 லைன், 14 லைன்ஸ் இருக்கும். ஸோ சானட்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. 14 லைன்ஸ், 14 லைன்ஸ். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சானட்ல சானட் 116 பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் லெட் மீ நாட் டு த மேரேஜ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, சானட் நம்பர் 116. ஸோ இந்த சானட் 116னா ஒன்றும் இல்லைங்க, ஷேக்ஸ்பியர் வந்து மொத்தமா 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அதுல இந்த சானட் 116 அப்படின்றது சானட் நம்பர் 116. ஓகேங்களா, இது 116வது சானட். ஓகேங்களா, சோ அவர் எழுதின 154ல இது வந்து 116வது சானட். சோ இந்த சானட் அதாவது லெட் மீ நாட் டு த மேரேஜ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன் இந்த சானட் 116க்கு. சோ இந்த சானட் 116ஓட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரூ லவ். ஓகேங்களா, சோ ட்ரூ லவ்வோட பெருமையை தான் இவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த சானட்ல. ஓகேங்களா, சோ ட்ரூ லவ் பத்தின இம்பார்ட்டன்ட் விஷயத்தை தான் இந்த சானட் 116ல வந்து ஷேக்ஸ்பியர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஷேக்ஸ்பியர் எழுதின சானட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, சானட்ஸோட டீடைல்ஸ் பார்க்கலாம். என்னன்னா ஷேக்ஸ்பியர் எழுதின சானட்ஸோட ஃபர்ஸ்ட் கலெக்டட் எடிஷன் எப்போ அப்பியர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1609. ஓகேங்களா, ஸோ இவர் எழுதின ஃபர்ஸ்ட் கலெக்டட் எடிஷன் ஆஃப் சானட்ஸ் வந்து எப்போ அப்பியர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1609. ஸோ மொத்தமாக ஷேக்ஸ்பியர் வந்து எத்தனை சானட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154. ஓகேங்களா, ஸோ இந்த 154 சானட்ஸ்லையுமே மெஜாரிட்டியாக என்ன தீம் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் டெஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டைம், பெர்மனன்ஸ் ஆஃப் போயட்ரி, ட்ரையாங்குலர் லவ், இதெல்லாம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த சானட்ஸில் தீமாக இருக்கும். இப்போ இவர் மொத்தமாக 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த சானட் அப்படின்றது ஒரு ஷார்ட் போயம், எல்லாருக்குமே சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ இந்த சானட் அப்படின்றது ஒரு ஷார்ட் போயம். ஸோ இந்த 154 ஷார்ட் போயம் எழுதுனது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் வந்து ரெண்டு லாங் போயம்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அந்த லாங் போயம்ஸோட நேம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லாங் போயம் வந்து வீனஸ் அண்ட் அடோனிஸ், செகண்ட் லாங் போயம் வந்து ரேப் ஆஃப் லுக்ரேஸ். ஸோ இந்த வீனஸ் அண்ட் அடோனிஸ் வந்து ஒரே போயம் தாங்க. ஓகேங்களா, அண்டு இருக்கிறதால தனித்தனி போயம்ஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்படின்றது ஒரு லாங் போயம், இது கம்ப்ளீட்டா ஒரே லாங் போயம் தான், தனித்தனி கிடையாது. ஓகேங்களா, செகண்ட் லாங் போயம் வந்து தி ரேப் ஆஃப் லுக்ரேஸ். ஸோ ரெண்டு லாங் போயம் எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியர், 154 சானட் எழுதியிருக்காரு, அதுல மேஜர் தீம்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கலெக்டட் எடிஷன் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும், 1609. ஸோ இதுல இருந்தா தனித்தனி எல்லா பாயிண்ட்ஸ்ல இருந்து தனித்தனியாக கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம சிலபஸ் பார்ட் பில டாபிக் நம்பர் 5ல அபவுட் ஷேக்ஸ்பியர் க்வெஸ்சன் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுல இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள், எத்தனை சானட்ஸ் எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியர் அப்படின்றது கேட்க வாய்ப்பு இருக்கு, 154. ஓகேங்களா, இவர் எழுதினா ரெண்டு லாங் போயம்ஸ் நேம் கேட்பாங்க. ஸோ லாங் போயம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு நேம் கேட்பாங்க. ஸோ வீனஸ் அண்ட் அடோனிஸ் அண்ட் ரேப் ஆஃப் லுக்ரேஸ். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்து பார்க்கலாம் சானட் 116 பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சானட் 116 அப்படின்ற ஷார்ட் போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த சானட் 116 போயமோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ லவ். ஓகேங்களா, சோ இப்ப போயம்குள்ள போலாம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, லெட் மீ நாட் டு த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் அட்மிட் இம்பெடிமெண்ட்ஸ். அதாவது உண்மையை நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்றத ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. இம்படிமெண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க, தடைகள் அப்டகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இம்படிமெண்ட்ஸ்னா அப்டகிள்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இம்படிமெண்ட்ஸோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்டகிள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த அடுத்த ஒரு நாலு லைன் சேர்த்து படிக்கணுங்க. லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்ட்ரேஷன் ஃபைன்ஸ் ஆர் பெண்ட்ஸ் வித் ரிமூவர் டு ரிமூவ். ஓ நோ, இட்ஸ் அன் எவர் ஃபிக்ஸ்ட் மார்க் ஓகேங்களா. ட்ரூ லவ் அப்படின்றது ஈஸியா அழியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ரிமூவர் டு ரிமூவ்னா அதாவது ஈஸியா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, என்றும் அழியா ஒரு சின்னமா இருக்கும் ட்ரூ லவ் அப்படின்றது. அதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லைன்ல விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்ட்ரேஷன் ஃபைன்ஸ் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரூ லவ் அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கிடைக்கிறப்ப கூட அது வந்து மாறாது, உடனுக்குடன் மாறிட்டே இருக்காது, இது வந்து நிலையா நிக்கக்கூடிய ஒரு என்றும் அழியா சின்னம் அப்படின்ற ட்ரூ லவ் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாருங்க, இது கூட கம்பேர் பண்றாரு பாருங்க, தட் லுக்ஸ் ஆன் டெம்பஸ்ட் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். அதாவது டெம்பஸ்ட் அப்படின்றது ஒரு சூறாவளி காற்று ஓகேங்களா. டெம்பஸ்ட் அப்படின்றது வயலண்ட் விண்டி ஸ்ட்ராம், அதான் சூறாவளி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எப்படி கம்பேர் பண்ணிருக்காரு பாருங்க, அந்த அளவுக்கு சூறாவளி காற்றே வந்தா கூட இதை வந்து ட்ரூ லவ் அப்படின்றத அசைக்க முடியாது அப்படின்றதுதான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு ஓகேங்களா. தட் லுக்ஸ் ஆன் டெம்பஸ்ட் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். சூறாவளி காற்றே வந்தாலும் ட்ரூ லவ் அப்படின்றத அசைக்க முடியாது. அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம். அடுத்தது கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இட் இஸ் தி ஸ்டார் டு எவ்ரி வாண்டரிங் பார்க் ஹூஸ் ஒர்த் இஸ் அன்னோன் ஆல்தோ ஹிஸ் ஹைட் பி டேக்கன். சோ இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வாண்டரிங் பார்க் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. பார்க்னா ஒண்ணும் இல்லைங்க, போட். வாண்டரிங் பார்க்கு லாஸ்ட் போட் ஓகேங்களா. சோ போட் கப்பல் இருக்கு இல்லைங்களா, கடல்ல எந்த திசையில போறோம் அப்படின்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கோம் சில கப்பல்லாம். அந்த கப்பலுக்கு வழிகாட்டியா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் ஓகேங்களா. நட்சத்திரங்களை வச்சு நம்ம வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த கடல்ல வந்து எந்த திசையில போறோம் அப்படின்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்க கப்பலுக்கு எப்படி நட்சத்திரங்கள் உதவி செய்யுதோ, அதே மாதிரி எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாத மனிதர்களுக்கு ட்ரூ லவ் அப்படின்றது ஒரு நட்சத்திரமா இருந்து வழிகாட்டும் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க எப்படி கம்பேர் பண்றாருன்னு பாருங்க. லவ் இஸ் நாட் டைம்ஸ் ஃபுல் தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் வித்இன் இஸ் பெண்டிங் சிக்கிள்ஸ் காம்பஸ் கம் ஓகேங்களா. லவ் ஆல்டர்ஸ் நாட் வித் இஸ் பிரீஃப் ஹார்ஸ் அண்ட் வீக்ஸ் பட் பியர்ஸ் இட் அவுட் ஈவன் டு த எட்ஜ் ஆஃப் த டூம். ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் காலம் கடந்து போனாலும், அதாவது நாட்கள் கடந்து போனாலும், எத்தனை நாள் ஆனாலும் ட்ரூ லவ்வோட நேச்சர் வந்து மாறாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. என்னதான் இப்போ ஒரு இது இருக்கு, நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா, எக்ஸ்டர்னல் பியூட்டி அப்படின்றது ஃபேட் ஆகிடும் ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் பியூட்டி அதாவது நம்ம அழகும் இளமையும் வந்து நாளாவாக வயசாக வயசாக குறைஞ்சிடும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஆனால் ட்ரூ லவ் அப்படின்றதோட நேச்சர் வந்து என்னதான் டைம் ஆனாலும், என்னதான் காலம் கடந்து இதானாலும், ட்ரூ லவ்வோட நேச்சர் வந்து எப்பயுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காரு, டைம் ஆனாலும் மாறாம ஒரு அந்த நேச்சர் வந்து சேமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் உலகம் அழிய போகுதுன்னு அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும், அன்னைக்கு வரைக்குமே ட்ரூ லவ்வோட நேச்சர் வந்து மாறாது, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும் ட்ரூ லவ் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகேங்களா. கடைசி ரெண்டு லைன் பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, இப் திஸ் பி எரர் அண்ட் அப்பான் மீ ப்ரூவ்டு I never read nor no man ever loved. இப்ப இந்த கடைசி ரெண்டு லைன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, ட்ரூ லவ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, நான் என்மேல் எழுத மாட்டேன், என்மேல் நான் எந்த போயமும் எழுத மாட்டேன், எதுவுமே எழுத மாட்டேன். அது மட்டும் இல்லாம அப்படி இது நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் எந்த மனிதர்களும் உண்மையா காதலிச்சதே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு கடைசி ரெண்டு லைன் மூலமா ஓகேங்களா. சோ ட்ரூ லவ்வோட மகத்துவத்தை வந்து இந்த சானட் நம்பர் 116 மூலமா ஷேக்ஸ்பியர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ சினானிம்ஸ் எல்லாம் சைட்லயே கொடுத்துருக்கோம், அதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த சினானிம்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கிளாசரி, அதாவது ஒரு ஒரு போயம் முடியறப்பையும் ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல கிளாசரி கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த கிளாசரியில இருந்து தான் எடுத்திருக்கோம். இப்ப புக் பேக்ல கொடுத்துருக்க கிளாசரி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கம்பைல் பண்ணிருக்கோம். என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க ஓகேங்களா. அட்மிட் இம்படிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்க. இம்படிமெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்டகிள்ஸ் ஓகேங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயர்லயே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு சொன்ன நானு, இம்படிமெண்ட்ஸ்னா அப்டகிள்ஸ் மீனிங். எவர் ஃபிக்ஸ்ட் மார்க் என்றும் அழியா சின்னம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எட்ஜ் ஆஃப் டூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே ஆஃப் லாஸ்ட் ஜட்மெண்ட், அதாவது உலகம் அழியிற அந்த கடைசி நாள் இருக்கு இல்லைங்களா, அதான் எட்ஜ் ஆஃப் டூம் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் அ ஸ்டார் ஹைட் பி டேக்கன், அதான் அந்த வாண்டரிங் பார்க் சொன்னேன் இல்லைங்களா, அதான் லாஸ்ட் போட். வாண்டரிங் பார்க்னா லாஸ்ட் போட், தொலைந்த கப்பல். லவ் இஸ் நாட் காம்பஸ் கம், அந்த லவ் ட்ரூ லவ் வந்து டைம் என்னதான் டைம் மாறினாலும்
ட்ரூ லவ்வோட நேச்சர் வந்து குறையாது, இதை அழிக்கவே முடியாது, அது சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. அதுதான் லவ் இஸ் நாட் காம்பஸ் கம், அந்த கிளாசரி இது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்கள் கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.